जीवन मुक्ति प्रदम देवम परमहंस नित्यानंदर ओर वाळुम अवतार पुरुषर पिरप्पिलिरुंदे ज्ञानत्तै ज्ञान शक्तियै वेळिप्पडुत्तिय पिरवि योगी तमिळिलुम ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டானிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர், லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140-க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1,000,000-க்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1,000,000-க்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி, அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வ ரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியான லோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். பிராப்ய புண்ய கிருதாம் லோகான் முஷித்வா சாஸ்வதி சமாஹ சுசீனாம் ஸ்ரீமதாம் தேஹே யோக ப்ரஷ்டோபிஜாயதே. அத்வா யோகிநாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்மயதீத்ருஷம். பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகா நுஷித்வா சாஸ்வதி சமாஹ சுசீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபி ஜாயதே அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீஸ்ருதம் யதீஸ்ருதம்.
பல பேர் கேள்வி கேட்கறது உண்டு. சாமி, இந்த சத்தியங்கள் எல்லாம் நாங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தாலும் முழுமை அடையலைன்னா எங்கள் முயற்சியெல்லாம் வீணா போயிருமே. சில நேரத்தில் மக்களுக்கு வர சந்தேகம், அதை இறைவன் இங்கே பதில் சொல்கிறார். இந்த யோகத்தினின்றும் வழுவியவன் புண்ணியம் செய்தவர்களுடைய உலகங்களிலே வாழ்ந்து செல்வம் நிறைந்த புனிதவான் இல்லத்திலே பிறந்து அல்லது வைராக்கியமுடைய யோகிகள் குலத்திலே பிறந்து பூரணத்தன்மையை அடைகின்றான். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. என்ன பகவான் சொல்ல வர்றாருன்னா, இந்த துறையிலே நீங்கள் செய்கின்ற ஒரு சிறு முயற்சி கூட வீணாவதில்லை. ஜென்ம ஜென்மமாக இந்த வாழ்க்கைங்கிற பொம்மை விளையாட்டு விளையாடி 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 டயர்டான பிறகுதான் இந்த ஆன்மீக தேடுதல் உங்களுக்குள்ள வரும். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் இரண்டே நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. குழந்தைகள் மரப்பாச்சி பொம்மையை வச்சு விளையாடும், பார்த்துருப்பீங்க கிராமங்களில். 4 மரப்பாச்சி பொம்மையை வச்சு, ஒன்றுத்துக்கு வெள்ளை துணியை சுற்றி இது அப்பான்னு வச்சிரும், இன்னொன்றுத்துக்கு சிகப்பு புடவையை சுற்றி இது அம்மானு வச்சிரும், இன்னொன்றுத்துக்கு ஒரு சின்ன பாவாடை போட்டு இது தங்கச்சின்னு வைக்கும், இன்னொன்றுத்துக்கு சின்ன டிராயர் போட்டு இதை தம்பின்னு வைக்கும். அந்த குழந்தைங்க அந்த பொம்மையை வச்சு விளையாடும். அப்பா பொம்மை எடுத்து அப்பா ஆஃபீஸ் போகிறாருன்னு சொல்லி கார் ஓட்டுற மாதிரியே சத்தம் கொடுக்கும். 6 நடிக்கு கேங்கேன் நடிச்சுட்டு அப்பா பொம்மையை ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகும். அம்மா சமைக்கிறார்கள்னு சொல்லி அந்த காய்கறி வெட்டுற மாதிரியே சவுண்டு கொடுக்கும், டொக் 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 டொக். தம்பி பொம்மையை எடுத்து தம்பி ஸ்கூலுக்கு போகிறான்னு சொல்லி சைக்கிளில் உட்கார வச்சு இந்த சைக்கிள் பெல் சவுண்டெல்லாம் கொடுக்கும், ட்ரிங் ட்ரிங் ட்ரிங், தம்பி சைக்கிள் ஸ்கூலுக்கு போகிறான்னு. தங்கச்சி பொம்மையை எடுத்து வச்சு தங்கச்சி அழுகுதுன்னு சொல்லி அந்த பொம்மையை கழுவிட்டு அந்த குழந்தையே அழுகும். அந்த பொம்மைகளை வைத்துக்கொண்டு எல்லா செயல்களையும் எல்லா விளையாட்டையும் அந்த குழந்தை செய்யும். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். யாராவது ஒருத்தரை கணவன், யாராவது ஒருத்தரை மனைவி, யாராவது ஒருத்தரை மகன் மகள் அப்படின்னு பல்வேறு நபர்களையும் பிடித்து வைத்துக் கொள்கிறோம். இவன் இவன் தம்பி, இவன் மகன், இவன் சித்தி, இவன் சித்தப்பா, மகன் அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கிறோம். அந்த குழந்தை என்ன பண்ணும், இதே மாதிரி விளையாடிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு பொம்மை அது கை வாட்டத்துக்கு வரலன்னா நம்ம இது கெட்ட பொம்மைன்னு தூக்கி போட்டுரும். நாமளும் அதே மாதிரி தான் இந்த உறவுகளை எல்லாம் வச்சு வாழ்க்கையை விளையாடுவோம். எங்கேயாவது ஏதாவது சில உறவுகள் நம்முடைய கைவாட்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கை வாட்டத்துக்கு வரலன்னா என்ன பண்ணுவோம், இது கெட்ட உறவுன்னு தூக்கி போட்டுறது. குழந்தை மரப்பாச்சி பொம்மைகளை வைத்துக் கொண்டு விளையாடுகின்ற விளையாட்டுத்தான் நாமும் இந்த உறவுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு விளையாடுகின்ற வாழ்க்கை விளையாட்டு. இதை திரும்ப 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 விளையாடினோம்னா என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணும், இதே விளையாட்டை ரொம்ப நாளா விளையாடுற மாதிரி இருக்கே,
ஒரு போர் அடிக்க ஆரம்பிக்கும். யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோ அவர்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாழ்க்கையில போர் அடிச்சதால தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, போர் ஆடிட்டு இருப்பீங்க. அதை தாண்டி பார்க்கணுன்ற தேவை உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. பிறக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சொத்தை தனதுன்னு பிடிச்சு வச்சுக்கிறோம், குறிப்பிட்ட நபர்களை தன்னுடைய உறவுன்னு பிடிச்சுக்கிறோம், இதுகளோடெல்லாம் விளையாடுறோம், இதெல்லாம் வாழ்க்கைன்னு நினச்சி ஆடுறோம், வாழறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறோம். திடீர்னு என்ன பண்ணுறான், சொல்லாமல் கொள்ளாமல் ஏமா தூக்கிட்டு போயிடுறான். திரும்ப எங்கேயாவது பிறக்கிறோம், திரும்பவும் எதையாவது ஒரு வீட்டை தன்னுடையதுன்னு தயார் பண்ணுறோம், சில உறவுகளை தன்னுடையதுன்னு தயார் பண்ணுறோம், ஆரம்பிக்கலாம் வாழ ஆரம்பிக்கலாம்னு ரெடி ஆகும் பொழுது என்ன பண்ணுறான், திரும்பவும் நோட்டீஸ் கொடுக்காம ஏமாந்து தூக்கிட்டு போயிடுறான். திரும்ப பிறக்கிறது, இந்த மாதிரி திரும்ப 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 பிறந்து சில விஷயங்களை பிடித்து கொண்டு, சில பொருட்களையும் சில நபர்களையும் வைத்து கொண்டு வாழ்க்கையை விளையாடி கொண்டே இருக்கின்ற இந்த விளையாட்டை பல முறை செய்த பிறகு திடீர்னு நமக்குள்ளே ஒரு விழிப்பு வரும், ஆஹா பல தரம் இதே விளையாட்டை விளையாடிட்டே இருக்க மாதிரியே இருக்கே, ஒரு போரடிக்க துவங்கும். சில நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கும், ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போவீங்க, இல்ல புது ஊருக்கு போவீங்க, இல்ல புது நண்பரோட வீட்டுக்கு போவீங்க, ஆனா திடீர்னு ஏற்கனவே அந்த இடத்துக்கு நீங்க வந்த மாதிரியும் அந்த இடத்த பத்தி எல்லாமே தரவா உங்களுக்கு மெமரியில வரும். போய் பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த ரூம், அந்த வீடு, அந்த பொருட்கள், அந்த நபர்கள் எல்லாமே அப்படியே இருக்கும். நமக்கு தோணும், என்னடா இது, முதல் முறையா இப்பதான் வர்றோம், ஆனா இது ஏற்கனவே எல்லாமே நமக்கு தெளிவா இருக்க மாதிரி இருக்கே, எப்படி? வேற ஒண்ணும் இல்ல, பல முறை வாழ்க்கையில இதே மாதிரி மனம் சூழ்நிலைகளை நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்து லேயர் பை லேயர் அடுக்கி வச்சிருக்கிறது. ஒரு லேயர் இன்னொரு லோயர் ஒராஞ்சி அதே நினைவு விழிப்படைந்து விடுகிறது. பூமிக்குள்ள இருக்கிற பல லேயர்கள் ஒன்னோட ஒண்ணு ஒராஞ்சி செட்டில் ஆகும் போது வர்றது நிலநடுக்கம். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்க பல வாழ்க்கையோட நினைவு பதிவுகள் ஒன்னோட ஒன்னு ஒராஞ்சி செட்டில் ஆகிறது தான் உணர்வு நடுக்கம். இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்திருக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த உணர்வு நடுக்கம் நடந்திருக்கும். வாழும் யானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் யான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் யானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் புரிந்தாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பல முறை இதே வாழ்க்கையை மீண்டும் 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 வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மனங்களோடு வேறு வேறு உடல்களோடு வேறு வேறு நபர்களோடு வாழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறீர்கள். எப்போ இந்த தெளிவு உங்கள் மூளைக்குள்ளே உரைக்கிறதோ அப்பொழுது இதே மாதிரி பல தரம் வாழ்ந்து 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 இந்த போரடிக்கிற இந்த வாழ்க்கையை தாண்டி போக வேண்டிய செயலுக்குள்ளே இறங்குகிறீர்கள். அந்த நுட்பத்திற்குள்ளே நுழைகின்றீர்கள். ஒரு முறை அந்த நுட்பத்திற்குள்ளே நுழைய வேண்டும்ங்கிற தேடுதல் வந்துவிட்டால், நுழைய துவங்கிவிட்டால் நீங்கள் செய்கின்ற சாதனைகள், ஜீவன் முக்த தவம், தவம்னா என்னன்னா ஒரு சத்தியத்தை
உங்களுக்கு அனுபூதியாவதற்கு முன்பாகவே நீங்கள் ஆழமாக நம்புகின்ற ஒரு நபருக்கு அனுபூதியாகிவிட்டது என்கின்ற தெளிவினாலே அந்த சத்தியங்களை வாழ்க்கையிலே உணரவும் கடைபிடிக்கவும் துவங்குவது. இதுதான் தவம். ஆப்த பிரமாணம், ஆப்தன்னா ஒரு ஞானி, ஆப்தனுக்கு ஞானிக்கு அனுபூதியாக மாறிவிட்டதால் அந்த சத்தியத்தை ஆத்ம பிரமாணமாக தன்னுடைய அனுபூதியாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் செய்கின்ற செயல்கள் தான் தவம். இந்த ஜீவன் முக்த தவத்தை நீங்கள் துவங்கிவிட்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த எந்த தவமுமே வீணாவதில்லை. உடலை விட்டால் கூட அதே நினைவு உங்களுக்கு மீண்டும் வந்து அடுத்த முறை அதே மாதிரியான உங்களுக்கு தேவையான புண்ணியமான்கள் யோகிகள் இருக்கின்ற சமூக அமைப்பிலே பிறந்து அதே போன்ற தாய் தந்தையருக்கு பிறந்து பிறப்பிலிருந்தே இந்த யோகத்தை வெளிப்படுத்த துவங்குவீர்கள். ஏன்னா உங்களுடைய சமூக சூழலையும் உங்களுடைய தாய் தந்தையரையும் நீங்கள்தான் முடிவு செய்கின்றீர்கள். பல பேர் எங்கிட்ட வந்து சொல்றது தரிசன நேரத்தில், சாமி உங்களை பார்த்தா என்னுடைய மகன் மாதிரியே இருக்கு, நான் உங்களுக்கு அம்மா மாதிரி, நீங்க என்னுடைய பையன். நான் உடனே அவளை பிடிச்சு கேட்கறது, அம்மா உங்க பையன் சன்னியாசியனா விட்டுருவீங்களா? அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல அது எப்படி விட முடியும், நான் அதனாலதான் உங்களுக்கு பிறக்கல, கவலைப்படாதீங்க போங்கன்னு சொல்றது. சன்னியாசி ஆனாலும் என்னை தொந்தரவு செய்யாத தாய் தகப்பனை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றது உண்டு. காரணம், யோகத்திற்கு தொந்தரவு கொடுக்காத சூழ்நிலையிலே பிறப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது. நாம் எந்த சூழலில் பிறக்க வேண்டும் நினைக்கிறோமோ அந்த சூழலிலேயே பிறக்க முடியும். அதைத்தான் எம்பெருமான் இங்க சொல்றாரு. இந்த ஜீவன் முக்த யோகத்தை துவங்கியவர்கள் அவர்கள் விரும்புகின்ற செல்வம் உடையவர்கள் வீட்டிலோ அல்லது யோகியர்கள் யோகத்தன்மையுடைய மனிதர்கள் வாழுகின்ற வீட்டிலோ அல்லது இரண்டும் ஒன்றாக இருக்கின்ற இடத்திலோ, ஏன்னா செல்வம் இருக்கின்ற வீட்டில் பிறந்தால் அடிப்படை வசதிகளுக்கு தேவையில்லாததுனால அதுக்கு துக்கம் இல்லாததுனால ஆரம்பத்திலிருந்தே வாழ்க்கை அடிப்படை வசதிகளுக்காக வீணாக்க மாட்டார்கள், நேரடியாக யோகத்தை நோக்கி போக முடியும். யோகிகள் இருக்கின்ற அமைப்பிலே பிறந்தால் நேரடியாக அந்த யோகத்தை நோக்கி போக முடியும். இந்த இரண்டும் இருக்கின்ற அமைப்பிலே அந்த மாதிரியான இடங்களில் பிறந்தால் யோகத்தை வெளிப்படுத்துவது, ஜீவன் முக்தர் வாழ்க்கையை நோக்கி செல்வது மிகவும் எளிமையாக மாறிவிடும். சாதாரண ஜீவன் முக்தர்களுக்கே இந்த விதினா அவதார புருஷர்கள் இயற்கையாகவே அவர்களுடைய பிறப்பிடம் தாய் தந்தை எல்லாவற்றையும் தெளிவாக தேர்ந்தெடுக்க முடியும். தெளிவாக தேர்ந்தெடுக்க எம்பெருமான் இங்க தெளிவா சொல்றாரு, நாம் இந்த ஜீவன் முக்த தன்மையை நோக்கி செய்கின்ற எந்த தவமுமே உடலை இழப்பதனால் வீணாவதில்லை, உங்கள் உடனேயே வருகின்றது. இப்ப நீங்க சேர்த்து வைக்கிற சொத்தோ சேர்த்து வைக்கிற உறவோ சேர்த்து வைக்கிற கல்வியோ வேண்டுமானா உடல் மாறும் பொழுது இழக்கப்படலாம், ஆனா சேர்த்து வைக்கின்ற ஜீவன் முக்த தவம் உடல் மாறும் பொழுதும் மாறாதது என்பதனால் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜீவன் முக்த தவத்தை சேர்த்து கொள்வதற்காக
சில மணி நேரங்களையாவது செலவிடுங்கள், சில நாட்களையாவது செலவிடுங்கள். இதுதான் இந்த சூத்திரங்கள் மூலமாக எம்பெருமான் சொல்ல விரும்புகின்ற சத்தியம். சூரியனை பார்த்த உடனே விலகி கரைஞ்சி போற பனித்துளி மாதிரி உங்க அவேர்னஸ் திரும்பின உடனே, உங்களுடைய அவேர்னஸ்ங்கிற சூரியன் வந்த உடனே கரைஞ்சி போயிடுற பனித்துளி தான் இந்த அகங்காரம். ஆனா கொடுமை, கரைந்து போகின்ற பனித்துளியை வாழ்க்கையே அழிக்கின்ற விஷமாக மாற்றுகின்ற சக்தி அகங்காரத்திற்கு வந்து விடுகின்றது. அதனாலதான் நான் சொல்றது உண்டு, அகங்காரத்தை நீங்கள் கரைத்து விடுங்கள், அழித்து விடுங்கள், இல்லை என்றால் அது உங்களை அழித்து விடும். நீங்க விழிச்சுக்கிட்ட அகங்காரத்தை அழிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கை ஆனந்தமயமா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்திலே அந்த அகங்காரம் உங்கள் வாழ்க்கையை அழித்து விடும். துக்கத்தாலேயே உண்டு விடும் உங்களை, துக்கத்தாலேயே சாப்பிட்டுரும், துக்கத்தாலேயே உங்களை அழிச்சிரும். நாம் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செயல் என்னன்னா, அவேர்னஸோட பார்த்து 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 உங்களுக்கு எப்பெல்லாம் துக்கம் வருதோ அப்பெல்லாம் இந்த துக்கத்துக்கு காரணமான என்னுடைய அகங்காரத்தின் பாகம் எது, உற்று பார்த்தல். நீங்க அந்த அகங்காரத்தை அழிக்க முடியலனா கூட அந்த துக்கத்துக்கான காரணமான பாகம் எதுன்னு கண்டுபிடித்தாலே போதுமானது, உங்களுடைய பாதி துக்கம் அழிந்து விடும். ஏன்னா காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக கிளாரிஃபை பண்ணிக்கிற, பியூரிஃபை பண்ணிக்கிற, தெளிவாக மாற்றிக்கிற ஒரு மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம் உயிர் பெற்று விடும். அந்த மெக்கானிசம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஓ இப்படித்தான், இதுதான், இதை சரி பண்ணிடலாம், இதை கரெக்ட் பண்ணிக்கலாம், இதை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு இயங்க துவங்கி விடுவது, அப்படின்னு செயல்பட துவங்கி விடுவது. ஆழ்ந்து நாம் உணர வேண்டிய சத்தியம் இது. இந்த சத்தியம் உணரப்படுமானால் வாழ்க்கையிலே நாம் எடுக்கின்ற மிகப்பெரிய துக்ககரமான முடிவுகளை தவிர்த்து விடலாம். துக்கத்தை ஒருமுறை உங்களுக்கு கொண்டு வந்த அகங்காரம் சார்ந்த செயல்களை மீண்டும் மீண்டும் செய்யாதீர்கள். உதாரணம் என்ன, உங்களுடைய அகங்காரத்தோட ஒரு பாகம் உங்களுக்கு இப்ப துக்கத்தை கொடுக்கிறதுன்னா, இப்ப அந்த துக்கத்திலிருந்து உங்களால் வெளிவர முடியாம தவிச்சா கூட பரவாயில்ல, இதற்கு மேல் அந்த அகங்காரத்தின் அந்த பாகம் சார்ந்த செயல்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யாதீர்கள். அப்பவே என்ன ஆகும்னா, இந்த வந்த துக்கம் இதோடு கரைந்து விடும், இதுக்கு மேல 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 சேர்க்க மாட்டீர்கள். அதாவது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு துக்கத்தை அளிக்கின்ற அகங்காரத்தின் பாகங்கள் இருக்கிறதோ அதை சார்ந்து நீங்கள் செயல்களை செய்யாமல் இருப்பதுதான் நிவிருத்தி வாழ்க்கை, ஜீவன் முக்த வாழ்க்கை. அதை சார்ந்து செயல்களை செய்து கொண்டே இருப்பது துக்க வாழ்க்கை, அவ்வளவுதான். நல்ல நீங்களே உட்கார்ந்து கண்டுபிடிக்க முடியும், இது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை. என்ன தேவைன்னா கொஞ்ச நேரம் உங்களுக்கு நீங்களே ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுனா, நான் உங்களுக்கு நீங்களே அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறதே இல்லை. உங்களுக்கு நீங்களே கொஞ்ச நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். எந்தெந்த உங்களுடைய அகங்காரம் சார்ந்த பாகங்களுடைய செயல்கள் துக்கத்தை உங்களுக்கு எடுத்துட்டு வருதுன்னு பாருங்க. அந்த அகங்காரத்தின் பாகம் சார்ந்த செயல்களை தவிர்க்கவும் குறைக்கவும் செய்யுங்கள். அப்ப என்ன ஆகும்னா, இந்த அகங்காரம் ஆதாரம் இல்லாமல் அழிய துவங்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய அகங்காரத்தின் பாகங்களை அறுத்து பார்த்து தெரிந்து கொண்டீர்களானால் ஒவ்வொரு மனிதனுடைய அகங்காரத்தின் பாகங்களையும் உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். ஒரு உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு காமனான எல்லா மனிதருடைய உடம்பை பத்தியும் நமக்கு ஒரு அறிவு வந்துடும். அதே மாதிரிதான் உங்க ஒருத்தருடைய அகங்காரத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்னென்ன பாகங்கள் அதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருடைய அகங்காரங்களை பற்றிய தெளிவுமே வந்துடும். அப்ப இயற்கையில என்ன ஆகும், எல்லோரை பற்றியும் ஒரு ஆழ்ந்த கருணை உங்களுக்குள்ளே பொங்க துவங்கும். எனக்கு நான் பிறந்த இனம், மதம், மொழி, சமூகம் இவைகள் மேல பற்றும் அகங்காரமும் இருக்கிற மாதிரி தானே அவர்களுக்கும் இருக்கும். அப்போ என்னுடைய உணர்வை யாரும் புண்படுத்த வேணான்னு நான் நினைக்கிற மாதிரியே தானே அவர்களுடைய உணர்வையும் அவங்க யாரும் புண்படுத்த வேணான்னு நினைப்பார்கள்.
என்னுடைய உணர்வை புண்படுத்தக்கூடாதுன்னா அப்ப நானும் அவர்களுடைய உணர்வை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருணை நமக்குள்ளே மலரத்துவங்கும். முதல் விஷயம், அகங்காரத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா புரிதல் உண்டாகும். ஓ, நமக்குள்ள இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். ரெண்டாவது விஷயம், புரிதலாலே விளைந்த கருணை உண்டாகும். எனக்கு ஹர்ட் ஆகிற விஷயம் அதே மாதிரி அவங்களுக்கும் ஹர்ட் ஆகும். அப்ப அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, கருணை. மூன்றாவதாக, கருணையை தாண்டி ஒருமை உணர்வு உண்டாகும். ஆஹா, இப்ப என்னை நான் வளமாக்கி கொள்ள வேண்டும் நினைக்கிற மாதிரி அவர்களும் அவர்களை வளமாக்கி கொள்ள வேண்டும் நினைப்பார்கள் இல்லையா? அதற்கு அன்பு மயத்தாலும் இனிமை மயத்தாலும் நான் பாகமாக இருப்பேன் அப்படிங்கிற உறுதியினாலே ஒருமை உணர்வை உணர்வது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். முதலிலே புரிதல், இரண்டாவது கருணை, மூன்றாவது ஒருமை உணர்வு. இதைத்தான் எம்பெருமான் சொல்றாரு, தன்னை எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உயிர்களை தன்னிடத்தும் காண்பவன் ஜீவன் முக்தன். நமக்கு இருக்கிற மாதிரிதான சுகதுக்கங்கள் அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிறது, அப்புறம் அந்த புரிதலாலே கருணையோடு இருப்பது, கருணையையும் தாண்டி ஒருமையை உணர்வது. ஆழ்ந்து உங்களுக்குள் திரும்பி இந்த ஒருமையை உணர்ந்தீர்களானால் இந்த பிரபஞ்சமே உங்களை ஆசீர்வதிக்க துவங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சத்தை நோக்கி எதிர்ப்பு உணர்வோடையே இருந்தீங்கன்னா நீங்க என்ன பிளான் பண்ணாலும் இந்த பிரபஞ்சம் உங்களை எதிர்க்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்கும், எதிர்த்தே பிளான் பண்ணுவீங்க. இந்த எதிர்க்கின்ற மனநிலையோடேயே எண்ணுகின்ற மனிதன் தன்னை சுற்றி எதிரிகளை உருவாக்கி கொண்டே இருப்பான். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742023311, 08027202084.